வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். சேரும் போதே கையில 22,000 ரூபாய் சம்பளத்தோட உங்களுக்கு வேலை ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இப்ப விட்டுருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, எனி டிகிரி முடிச்சவங்களும் சரிதான், இல்ல 12th நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரிதான், ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் டிகிரியில நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள். ஆமாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைசர் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் தான். ஜஸ்ட் வந்து நீங்க வீட்டில் உட்காந்து ஃபோன், சாட், மெயில் இந்த மூணையுமே பேஸ் பண்ணி தான் இந்த வேலைகள் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா இருக்குல்ல, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஃபோன் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரிக்கு ஃபோன் பேசுறது டார்கெட் கிடையாது, அதுதான் வந்து மேட்ரு. ஏன்னா நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு 40 ஃபோன் பேச சொல்கிறாங்க கிளைண்ட்டு பிடிச்சி, அந்த மாதிரி வேலையை நம்ம சேனல் இன்றைக்கி போடுற விஷயம் வந்து வச்சுக்கவே மாட்டோம். இது டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய இன்பவுண்ட் கால்ஸ் தான். ஓகேங்களா, நீங்களாக பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ற மேட்டரே கிடையாம அவங்க கால் பண்ணுவாங்க, அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம் டவுட்ஸ், அதுக்கு நீங்க வந்து இருக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படின்றத கொடுக்கணும். நான் வீடியோக்குள்ள போயிட்டு கிளியரா உங்களுக்கு சொன்னேன்னா, ஓ இதுதான் வேலையா அப்படின்றது இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆமா, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் காமலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க மறக்காம அப்ளை பண்ணுங்க அந்த லிங்கை டச் பண்ணி. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு ரெக்யர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அமேசான் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் பேஜுக்குள்ளேயுமே வரும். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன், கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் டச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் ப்ரோக்யூர்மெண்ட் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. நிறைய பேருக்கு டவுட் வரும், ப்ரோ நான் சின்ன சின்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன், எனக்கு அதிலே வேலைகள் பெருசாக நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பெரிய நிறுவனம், பெரிய கம்பெனி, அங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சும்மா அப்ளை பண்ணால் பெரிய பெரிய கம்பெனியில் வேலைகள் கிடைச்சிருக்கு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணணும், ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடச்சிருச்சு பை சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நினச்சி பாருங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கான வேலைகளை, ப்ரோக்யூர்மெண்ட் டேட்டா அனலிஸ்ட் வேலைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் டைமான வேலை தான், இதில் வந்து பார்ட் டைம் வேலைகள் அப்படின்றது இப்போதைக்கு அவங்க வந்து தரப்படலை. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிஏ டிகிரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சாலும் ஓகே தான். ப்ரோ நான் வந்து இன்ஜினியர் முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமா கேட்டால் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஏ டிகிரி முடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தரப்படுமே தவிர, எடுத்தோடனே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் ட்ரை பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டூல் அப்படின்றது தரப்பட்டுருவாங்க. இந்த வேலையை வந்து அனலிட்டிக் வந்து பண்ணுறதா, ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் அனலிட்டிக் அப்படின்றது பண்ணணும். ஸோ இப்போ அனலிட்டிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிரிக்கெட்டே நம்ம பார்ப்போம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கில் எவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, ஆஃபில் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டில் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, பிரிச்சு காம்பாங்க எவ்வளோ போஸ்டர் ஜெயிங்கிட்டு 72-82 அப்படின்ட்டு, இதுதான் அனலிட்டிக், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னால் அதை வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். கிரிக்கெட்னா அந்த மாதிரி, இதே நம்ம வந்து கார் கம்பெனி அப்படின்ற போது அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராடக்ட்டு, மேனுஃபேக்சர் இல்லை சேல்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை அனலிட்டிக்காக நம்ம வெவ்வேறு விதமாக எடுத்து நம்ம வச்சு அதை வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு அனுப்ப போகிறோம், இதுதான் விஷயம். இது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் டேட்டா அப்படின்றது கிளியராக இருக்கணும், அதாவது நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது, நம்ம டேட்டா தான் பேசுவோம். அந்த டேட்டா அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக கரெக்டாக இருக்கணும், அதில் எங்கேயுமே வந்து முன்ன பின்ன அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு அக்யூரேட்டான விஷயங்கள் தான் நீங்கள் டேட்டா அனலிட்டிக்கில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களுக்கான சம்பளம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனல் பெனிஃபிட்ஸ் அண்ட் போனஸ் அப்படின்றதும் உங்களுக்கு இந்த வேலைகளை தரப்படுது. இது போக நீங்கள் வந்து ரோல்ஸ் ராயல்ஸோட எம்ப்ளாயாக ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சில விஷயங்களில் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை, மேபி அது உள்ள போனே உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. இது இப்போ அக்டோபர் 28ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலைகளுக்கு எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை தான் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதே ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் நிறையா வேலை வாய்ப்புகள் உள்ளே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, எல்லாமே ஃப்ரீ ஜாப் தான், எந்த விதமான ஜாப்மே அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இன்கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டு ஏதோ ஒரு இடங்களில் காலோ மெயிலோ வருது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம்
நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியோட சம் ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட நிறுவனத்திலே சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த விதமான எம்ப்ளாய் கிட்டையும் கேண்டிகிட்டையும் நாங்கள் வந்து நெவர் ஆஸ்க் டூ மணி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? சிம்பிள் தான். மேலே வந்து ப்ளூ கலர் தெரியுதா, அதை டச் பண்ணோன்னே ஒரு மூணு ஃபார்மெட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆட்டோஃபில் ரெசியூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ மூணாவது நம்ம லாஸ்ட்டாக அப்படி இருந்தால் அப்ளை பண்ணி இருந்தால் மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஸோ அப்போ அது கிடையாது. ஆட்டோஃபில் ரெசியூம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்னால் சொல்ல முடியாது, அதுவாகவே ஆட்டோஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம மேனுவலாக பண்ணுறது மட்டும் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அப்ளை மேனுவலி அப்படின்றதே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தது பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ சம்திங் ஏதோ ஒன்று போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அதுதான் எல்லாமே. ஸோ இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க, உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் தெரியுதா, அதை டச் பண்ணோன்னே உங்கள் ஜிமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு அண்ட் வெரிஃபை பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து 8 characters அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் அல்பபெட்டிக், ஒரு நம்பரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் நீங்கள் இன்புட் வந்து பண்ணிருக்கணும். ஸோ முடிஞ்சால் மறக்காமல் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நிறைய இடத்துக்கு நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம், மறந்துடுறோம், எல்லாத்தையும் கூகுளில் சேவ் பண்ணி வைக்க முடியாது அதுக்காக. ஸோ கொடுத்துட்டு அது அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை போட்டு சைன் அவுட் வந்து சைன் இன் வந்து பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு மெயினாக உங்கள் ரெசியூம், மொபைல் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த வருஷம் பாஸ் ஆகிறீங்க, எப்போ பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்க, அதே மாதிரிக்கு என்ன இன்ஸ்டியூட்டு, அதில் என்ன மேஜர் படிச்சிருக்கீங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரிக்கு ஸ்கூல் டுவெல்த்துனா அது டிப்ளமோனா அது என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அது போக ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது என்னன்னு மென்ஷன் பண்ணிருங்க. முன்னாடி வேலை பார்த்த ரோல் பேர், ஆஃபீஸ் பேர், அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக இதில் வந்து மெயின் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இதில் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அஸ் யூஷுவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தோன்னே சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனுமே இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை வச்சு நார்மலாக எப்பயும் போல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை காமிச்சேன், ஆனால் இந்தியன் பேஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்காங்க, அஸ் யூஷுவல் நம்ம எல்லா பேருக்குமே தெரியும். அண்ட் மும்பை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது சிட்டிஸ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேஸ்டில் நிறையா வேலைவாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புகள் இருக்கோ பிடிச்சிருக்கோ அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் பேஸ்டு வேலைகளுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க, அதர் கண்ட்ரிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பண்ணுங்க. அது மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்குல்ல, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ரெண்டுலையுமே நான் பின் பண்ணி கொடுத்துறேன். ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் போய் மறக்காம ஜஸ்ட் ஒரு அப்ளைம் பண்ணிருங்க. வெறும் ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நிறைய சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.